அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஏற்கனவே ஒரு ஒன்று ரெண்டு கேள்விகள், நல்ல கேள்விகளை கேட்டிருக்கக்கூடிய வேதகிரியுடைய இன்னொரு கேள்வி, உடனடியாக பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிற ஒரு இதில் வேதகிரி என்ன கேட்டிருக்கிறாரு, ஐயா நீங்கள் பொதுப்படையாக ஒரு வீடியோவில் உச்சன் வீட்டில் உச்ச கிரகத்துடன் சேர்ந்தால் நல்ல பலன் இருக்காது ராகுவுக்கு, ராகு உச்சனுடைய வீட்டில் உச்சனோடு இருந்தால் நல்ல பலனை செய்யாதுன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்குங்க. உதாரணமாக உச்சமடைந்த உச்ச புதனோடு கன்னிராசியில் ராகு இருந்தால் என்ன பலன், கேது இருந்தால் என்ன பலன், ராகு கேதுக்கு கன்னிராசி நல்ல ராசி, கன்னியும் நல்லாயிருக்கும், கன்னியில் ராகுவும் நல்லாயிருக்கும் கேதுவும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் கன்னியில் உச்சனோடு இருக்கும்போது என்ன மாதிரியான பலனை தருவாங்க, இதே வீட லக்னமாக வச்சு ராகுக்கு எது லக்னமாக இருக்கிறதையும் என்ன பலன்னு சொல்லணும்னு ஒரு நீண்ட கேள்வியை கொடுத்துருக்குறேன். முதல்ல உச்சனின் வீட்டில் ராகு, உச்சனோடு இருக்கின்ற ராகு என்கின்ற தலைப்பில் அடுத்த வீடியோவில் லக்னத்தில் என்னென்ன அமைப்புகளில் ராகு இருக்குன்றதை கொஞ்சம் ராகுக்கு எதுக்கில் கன்னியை மையமாக வைத்து சொல்லலாம். கேள்வியை ரெண்டு பிரிவாக பிரித்து உச்சனின் வீட்டில் ராகு, உச்சனோடு இருக்கின்ற ராகு என்கின்ற தலைப்பில் இப்போ பிரிமியம் விடிய நேயர்களுக்கு சில முக்கிய நுணுக்கங்களை சொல்கிறேன். சுபர்களுடைய வீட்டில் உச்சமாக இருக்கிற ராகுவுடைய கட்டம் இங்கே வந்திருக்கு. சுபர்களுடைய வீட்டில் உச்சம்னா என்ன, ராகு வந்து சுக்கரனுடைய வீட்டில் அல்லது துலாத்தில், ரெண்டுமே போட்டுக்கோங்க. ராகு வந்து ரிஷப துலாத்தில் இருக்கும் பொழுது சுக்கரன் உச்சம் அடைந்திருக்கிறார், ராகு மீன தனுசில் இருக்கும்போது குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறார்னு வச்சுக்கோங்க. உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அவர்களுடைய ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய ஸ்தான வீட்டின் பலன்களை முழுமையாக செய்வார் என்பது ஒரு விதி. எப்போதுமே உச்ச கிரகம் என்னங்க பண்ணும், அது என்ன கொடுக்குதோ அந்த அமைப்புகளை உங்களுக்கு செய்யும். ஒரு கிரகம் கெட்ட வீட்டை கொடுத்தால் இன்னொரு அமைப்பில் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் ஒன்று நல்லதாகவும் ஒன்று கெட்டதாகவும் இருக்கும். சுவர்கள் எப்போவுமே நல்ல அமைப்புகளை தான் கொடுப்பாங்க. சுவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அல்ல. கேந்திர அதிபதிகளாக வந்தாலும் குரு சுக்கரன் போன்றவர்கள், இதுக்கு ஒரு ரெண்டு வித்தியாசத்தை சொல்லுவேன். சனி ஒரு கிலோ இரும்பு கல்லை தூக்கி மண்டையில் போடுவார், குருவோ சுக்கரனோ ஒரு கிலோ பூப்பந்த தூக்கி அதே வயிற்றில் மண்டையில் போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, பாப கிரகம் கெடுதலை செய்வதற்கும் சுப கிரகம் கெடுதலை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சனியோ செவ்வாயோ ஒரு கிலோ படிக்கல்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் தராசாக வந்துடுச்சு. படிக்கல்னா ஒரு கிலோ படிக்கல் இருக்கும், இவ்வளோ தூரம் ஒரு கிலோ படிக்கலை தூக்கி அப்படியே அடித்தோம்னு வைங்க மண்டை பிளந்துடும். இதுதான் சனி செவ்வாய் அடிக்கிற அடி. அதே குருவும் சுக்கரனும் அதே ஒரு கிலோவில் பூப்பந்துன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூப்பந்தை ஒரு கிலோ வெயிட்டுக்கு பண்ணுங்க. அந்த வெயிட் இதுவும் ஒரு கிலோ வெயிட்டு, அதுவும் ஒரு கிலோ வெயிட்டு, இந்த வெயிட்டை தூக்கி அப்படியே மேலே அடிங்க மண்டை பிளக்காது, ஊம காயமாக வரும். அப்போ பாபர்கள் வீட்டில் இருந்தாலும் சுவர்களின் வீட்டில் இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த உச்சன் என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் தரக்கூடிய ஆதிபத்திய அமைப்புகளை அப்படியே தருவார். இதில் சுபர்களாக இருந்தால் கொட்டுவார். இப்போது திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பில் சனி செவ்வாயின் உச்ச வீடுகளில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனி செவ்வாயின் உச்ச வீடுகளில் சூரியனையும் சேர்த்துக்கோங்க, சந்திரனையும் சேர்த்துக்கோங்க. கடகத்தில் உட்கார்ந்துருந்தால் கூட சந்திரன் உச்சமாக இருக்கிறார், மேஷத்தில் அமர்ந்திருந்தால் கூட சூரியன் உச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. உச்சனுடைய வீடுகளில் அமருகின்ற ராகு அந்த உச்சனுடைய வீட்டின் பலனை முழுமையாக தன்னுடைய திசையில் தருவார். வயதிற்கேற்றார் போல பருவத்திற்கேற்றார் போல தருவார். மேஷத்தில் ராகு, இது சூரியனுடைய வீட்டில் ராகு இருக்கிறான்னு வச்சுக்குவோம், சிம்மத்தில் ராகு, உச்சனுடைய சிம்மத்தில் ராகு சூரியன் உச்சம்னு வச்சுக்குவோம். இதில் அதை காட்டலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஓரளவு சொல்கிறேன். மேஷத்தில் சூரியன் உச்சம், சிம்மத்தில் ராகு, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியான அரசு தொடர்புகள் கிடைக்காது. ஏன்னா சிம்ம வீட்டை அவர் பாழ்படுத்துகிறார், சிம்ம வீட்டை அவர் பாழ்படுத்துகிறார். ஆனால் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார், மறைமுகமான அரசியல் தொடர்புகள் கிடைக்கும். இவர் மறைமுகமான அரசியல் அதிகாரங்களை கொண்டவராக இருப்பார். கலெக்டரோட கொண்டாட்டி அப்படி இப்படி நான் சொல்றதுனா இதுதான். இந்த இடத்துல சிம்மம் எத்தனாவது பாவகம் என்பதை பொறுத்து உங்களுக்கு ஆதிபத்தியங்கள் கிடைக்கும். உச்ச வீட்டில் ராகு இருக்கிறார், பாபர்களுடைய உச்ச வீட்டில் இருக்கிறார். இங்கே
எட்டில் ராகுன்னு வச்சுக்குவோம், எட்டில் ராகு கடக லக்னம், எட்டில் ராகு சனி உச்சம், எட்டாம் அதிபதியுடைய அந்த பலன்களை அப்படியே தருவார், எட்டாம் வீட்டை கெடுத்து தருவார். தலசுத்திர சப்ஜெக்ட், எட்டாம் வீட்டை கெடுத்து தருவார். இந்த இடத்துல ஆயுள் இருக்குமா? ஆயுள் இருக்கும், ஏன்னா எட்டாம் அதிபதி அங்கே உச்சனாக இருக்கிறார். இந்த சனி என்ன தருவார்? எட்டாம் வீட்டுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் தருவார். ராகு திசையில் உங்களுக்கு இந்த எட்டாம் அதிபதியாகிய சனியின் அத்தனை அமைப்புகளும் நடக்க, எட்டாம் அதிபதியாகிய சனியின் அத்தனை அமைப்புகளையும் ராகு சனியைப் போலவே தரப்போகிறார் என்று அர்த்தம். அதுக்கு பிறகு லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரா, லக்னத்திலே இருக்கிறாரா? இந்த அமைப்பில் லக்னாதிபதி நீச்சம், ரோட்டுக்கு போக போறீங்கன்னு அர்த்தம்.